ஆன்சரிங் டு ஒன் ஆஃப் யுவர் யூடியூப் கமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா, பேஷண்ட்டுக்கு 26 செப்டம்பர் அவங்களுக்கு லாஸ்ட் பீரியட் வந்திருக்கு. ஸோ அக்டோபர் விட்டுட்டாங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நவம்பரில் ஃபர்ஸ்ட் வீக்கில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ். ஆனால் டெஸ்ட் பண்ண அன்னிக்கே வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெஃபினட்டாக எஸ், யூ ஹவ் பிகம் ப்ரெக்னென்ட், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ப்ளீடிங் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கே தவிர நம்மளுக்கு சரியாக ஃபார்ம் ஆகலை, அதாவது நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கிற அளவுக்கு ஃபார்ம் ஆகலை. அதனால தான் ஸ்பான்டினியஸாகவே மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, உங்களோட பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுத்தது 172 இருக்கு இல்லையா? ஸோ நான் நிறைய வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பீட்டா ஹெச்ஜி லெவல்ஸ் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் இப்போ நிறைய கிட்ஸ், யூரின் ப்ரெக்னென்சி கிட்ஸ் வந்து 100, 150, 200 நம்மளுக்கு கிட்ட பாசிட்டிவ்னு வந்துடும். ஆனால் ஸ்கேனில் குழந்தை தெரியணும்னா மினிமம் 1000 or 1500 மேலே பீட்டா ஹெச்ஜி இருந்தால் மட்டும் தான் தெரியும். அதனால தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு. திஸ் இஸ் கால்ட் அ பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆர் ஸ்பான்டேனியஸ் மிஸ்கேரேஜ். பயோகெமிக்கல்னால் ஹெச்ஜி லெவல்ஸ் அதிகமாக இருக்கும், பட் நல்லபடியாக ப்ரெக்னென்சி போகாது, தானாகவே ப்ளீடிங் வந்துடும், ஸ்கேனில் உங்களால் சாக் லொக்கேட்டே பண்ண முடியாது. ஆனால் உங்கள் கேஸில் திஸ் இஸ் பிகம் லைக் அ ப்ரெக்னென்சி, பட் ஒரு ஸ்பான்டேனியஸாகவே தானாகவே மிஸ்கேரேஜ் ஆன மாதிரி இருக்குது. டோன்ட் லூஸ் ஹோப், பிகாஸ் மெனி பேஷண்ட்ஸ் முன்னாடி காலத்திலலாம் ரொம்ப சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 மாதம் விடுவாங்க, 3 மாதம் விடுவாங்க, அப்போவும் பீரியட்ஸ் வரலனா தான் டாக்டர்கிட்டே போவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், லைக் ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அடுத்த நாளே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இஃப் யூ கோன் ஸ்கிப் யுவர் பீரியட்ஸ் நார்மலாகவே நீங்கள் இருக்கலாம், நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்கள். ஆல் வாட் யூ நீட் டு நோ இஸ் டேக் ஃபோலிக் ஆசிட். இதே மாதிரி ரெக்கரண்ட்டாக உங்களுக்கு வருது, கன்சிகூட்டிவாக 2 or 3 மிஸ்கேரேஜஸ் இதே மாதிரி வருதுன்னா டெஃபினட்டாக வி நீட் டு இவால்வேட் யூ, ஏன் நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு.